வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 10:30 பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சிசிரகுமார் கிருஷாந்த் ராஜ். விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சர்ச்சைக்குரிய ஹம்மாந்தோட்டை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்துக்கான அமைச்சரவை பத்திரத்தை மலிக் சமரவிக்ரம தாக்கல் செய்தமே அம்பலம். எண்ணெய் சுத்திகரிப்பு திட்டத்தின் ஊடாக நிதி தொய்தாக்கல் இடம்பெறும் அபாயம். டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் எச்சரிக்கை. ஜெனீவா பிரேரணைக்கு இணை அனுசரணை வழங்கி கையொப்பமிட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாது என ஜனாதிபதி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான பிரேரணைக்கு இணை அனுசரணை வழங்கி இலங்கை தூதுவர் கையொப்பமிட்டதை தான் ஏற்றுக்கொள்வதில்லை என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். மேகஹ தென்ன பிரதேசத்தில் புதிய போலீஸ் நிலையத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் பிரித்தானியா கொண்டு வந்த பிரேரணைக்கு இலங்கை இணை அனுசரணை வழங்கி கடந்த வாரம் நிறைவேற்றப்பட்டது. 2009 இறுதிக்கட்ட யுத்தத்தில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் விசேட நீதி கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கும் செயற்பாடு மிகவும் மந்தகதியில் உள்ளது. நாட்டில் குற்றங்கள் தொடர்பில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் இனங்களுக்கு இடையிலான பிரச்சினைகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படலாம். பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்யும் யோசனை 4 வருடங்களாக இலங்கை அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்கப்பட்டிருந்தாலும் இதுவரை அந்த விடயம் நிறைவேற்றப்படவில்லை. 40 வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் மரண தண்டனையை சட்டப்பூர்வமாக்குவது தொடர்பில் நான் கவலையடைகின்றேன். Calls to reinstate the application of the death penalty after more than 40 years of moratorium. மானவ உரிமைகள் கமிஷன் சபாவ விசின் உத்கரண மனித உரிமை பேரவையினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் காணப்படும் சரியான விடயங்களை ஏற்றுக்கொள்வதை போன்று அதில் காணப்படும் பிழையான விடயங்களை அரசாங்கம் என்ற வகையில் நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதனை கூற விரும்புகின்றேன். வடக்கு கிழக்கில் யுத்தம் இடம்பெற்ற பிரதேசங்களில் பாதுகாப்பு படையினரால் முகாம்களை நடாத்திச் செல்வதற்காக பயன்படுத்திய மக்களின் காணிகள் இதுவரையில் விடுவிக்கப்படவில்லை என மனித உரிமை ஆணையாளரின் இம்முறை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே காணிகளை விடுவிப்பதற்காக சுயாதீன ஆணைக்குழு ஒன்றை நியமிக்குமாறு மனித உரிமைகள் ஆணையாளர் கேட்டுள்ளார். அவர் அவ்வாறான கருத்துக்களை கூறுவதற்கு அரசார்பற்ற நிறுவனங்களினால் அவருக்கு வழங்கப்பட்ட தவறான தகவல்களே காரணமாக அமைந்திருக்கும் என நான் நம்புகின்றேன். எவராவது கூறுவதற்காக நாம் ஒருபோதும் ஆணைக்குழுக்களை நியமிக்கப் போவதில்லை. எமது அரசியலமைப்பில் காணப்பட்ட மாத்திரமே நாம் நிறைவேற்றுவோம். அரசியலமைப்புக்கு முரணாக செயற்பட தயாரில்லை. அவ்வாறு செயற்படவும் மாட்டோம் என்பதனை தெளிவாக கூறுகின்றேன். வெளிநாட்டு நீதிபதிகளை எமது நாட்டுக்கு அழைத்து வந்து விசாரணைகளை மேற்கொள்வதற்கு நான் ஒருபோதும் தயாரில்லை. கடந்த பிப்ரவரி 25 அரசரப்பு எடுத்த தவறான தீர்மானங்கள் காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. இணை அனுசரணை வழங்கும் கொள்கைக்கு பிப்ரவரி 25 ஜெனீவாவில் உள்ள இலங்கையின் தூதுவர் கையொப்பமிட்டுள்ளார். எனினும் எனக்கு எவ்வித அறிவித்தல்களையும் வழங்காமலேயே இந்த விடயம் இடம்பெற்றுள்ளது. அத்துடன் எமது நாட்டின் வெளிவிகார அமைச்சுக்கும் அது தெரியாது. வெளிவிகார அமைச்சின் செயலாளருக்கும் அது தெரியாது. நாட்டின் வெளிநாட்டு கொள்கை சர்வதேச உறவுகள் தொடர்பிலான பொறுப்பு ஜனாதிபதிக்கு இருக்கிறதே தவிர கீழ்மட்டத்தில் இருக்கும் எவருக்கும் இல்லை என்பதனை நான் கூற விரும்புகின்றேன். ஆகவே இந்த விடயத்துக்கு நான் முழுமையான எதிர்ப்பை தெரிவிக்கின்றேன். அதேபோன்று கையொப்பமிட்ட விடயத்தினை நான் நிராகரிக்கின்றேன். ஜெனீவா மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பவிருந்த தூதுக்குழுவை நான் மாற்றி அமைத்தேன். அதிலும் எனக்கு அறிவிக்காமல் என்னுடன் கலந்துரையாடாமல் அதனை தயாரித்து அரச அதிகாரி அல்லாத ஒருவரை நல்லிணக்க அலுவலகத்தின் பணிப்பாளர் நாயகமாக ஆவணத்தில் கையொப்பமிட்டு ஜெனீவாவில் உள்ள தூதுவருக்கு அனுப்பி அதன்படியே கடந்த 25 அதற்கு கையொப்பமிடப்பட்டுள்ளது. எமது நாட்டின் முப்படையை காட்டிக் கொடுக்கும் செயற்பாடாகவே நான் இதனை காண்கின்றேன். இலங்கை அரசாங்கத்தையும் இலங்கை மக்களையும் காட்டிக் கொடுக்கும் விடயமே இது. திலக் மாரப்பன ஜெனீவா மாநாட்டில் ஆற்றிய உரையை அவருக்கு எழுதி கொடுத்தோம். அங்கு சென்று இந்த விடயங்களை உரையாற்ற வேண்டுமென அறிவித்தோம். சர்வதேச நீதிமன்றத்தை ஏற்றுக்கொள்வது இல்லை என வெளிவிகார அமைச்சர் கூறியதாக பெரிய எழுத்தில் பிரசுரிக்கப்பட்டிருந்தது. நாம் கலந்துரையாடியே அந்த தீர்மானத்துக்கு வந்தோம். அது நாம் தயாரித்த ஆவணம். எனினும் அவர்கள் உரையாற்ற இருந்தது இவ்வாறான ஒரு உரை அல்ல.
இதேவேளை தமது அறிக்கையில் உள்ள தரவுகளின் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்துவதாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சல் பேச்சலட் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை அரச பிரதிநிதிகளுடன் மேற்கொண்ட கலந்துரையாடலின் விடயங்கள் பாரிய அளவில் தெரிவுபடுத்தப்பட்டு இலங்கை பத்திரிகைகளில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திங்கட்கிழமை வெளியான பத்திரிகை செய்திகளில் மனித உரிமை ஆணையாளரின் அறிக்கையில் சில விடயங்களை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என பிரசுரிக்கப்பட்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பத்திரிகையில் வெளியிடப்பட்ட அந்த தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை எனவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் தமது அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இராணுவம் நிலை கொண்டிருந்த தனியார் காணிகளில் 75% மாத்திரம் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை உண்மைக்கு புறம்பானதே. 2009 முதல் இன்று வரை 88.87% அரச காணிகளும் 92.16% தனியார் காணிகளும் விடுவிக்கப்பட்டுள்ளன. அறிக்கையின் 23rd பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள மன்னார் மனித புதைக்குழி தொடர்பிலான விடயத்தை உங்களது கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன். இது தொடர்பாக அமெரிக்காவில் நடாத்தப்பட்ட கால நிர்ணய பரிசோதனையில் அது 1499 1790 இடைப்பட்ட காலத்தில் புதைக்கப்பட்டுள்ளது என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. குறித்த காலப்பகுதியில் இலங்கை பிரித்தானியாவின் காலனித்துவத்தின் கீழ் இருந்தது. எனினும் எதிர்காலத்தில் இத்தகைய மனித புதைக்குழிகள் கண்டுபிடிக்கப்படலாம் என இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுவான அறிக்கையில் இத்தகைய விடயங்கள் உள்ளடக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதிலுள்ள ஏனைய விடயங்கள் தொடர்பிலும் பிரச்சனை எழுவதற்கான வாய்ப்புள்ளது. வெளிநாடுகளைச் சேர்ந்த வைத்தியர்கள் இலங்கையில் சேவையாற்றுவதாயின் இலங்கையில் நடத்தப்படுகின்ற பரீட்சையில் சித்தியடைய வேண்டும். வெளிநாட்டு நீதிபதிகள் தொடர்பில் அத்தகைய சட்டம் ஒன்றை வகுக்க முடியுமா என தெரியவில்லை. அவ்வாறான சட்டம் ஒன்றை வகுக்காமல் வெளிநாட்டு நீதிபதிகளை அழைத்து வந்து எமது நீதிமன்ற பொறிமுறையின் கீழ் மக்களின் சரிதவரை ஆராய முடியாது. இரண்டாயிரத்தி 2008 கொழும்பில் 11 இளைஞர்களை கடத்திச் சென்ற சம்பவம் தொடர்பில் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த கருணாகுடவிடம் 4 வாக்குமூலம் பதிவு செய்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்தது. மேலதிக விசாரணைகளுக்காக எதிர்வரும் 4 அட்மிரல் வசந்த கருணாகுட குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளதாகவும் திணைக்களம் இன்று தெரிவித்தது. இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பில் அட்மிரல் வசந்த கருணாகுட 2009 மே மாதம் 28 அவ்வேளையில் பிரதி போலீஸ் அதிபராக இருந்த அனுர சேனநாயக்கவுக்கு முறைப்பாடு செய்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று நீதிமன்றத்தில் குறிப்பிட்டது. அவ்வேளையில் கடற்படையின் உறுப்பினர்களால் இந்த 11 இளைஞர்களும் கடத்தி செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்த சம்பவத்தை வசந்த கருணாகுட அறிந்திருந்ததாக திணைக்களம் தெரிவித்தது. கடற்படையின் முன்னாள் புலனாய்வு பிரிவு பணிப்பாளர் ஆனந்த குருகே வழங்கிய வாக்குமூலம் ஊடாக அது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியது. இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள கடற்படையின் 2 லெப்டினன்ட் கமாண்டர்கள் உள்ளிட்ட 7 சந்தேக நபர்கள் அடுத்த மாதம் 9 வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். சந்தேக நபர்கள் கொழும்பு நீதவான் ரங்க திசாநாயக முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கின் ஏனைய சந்தேக நபர்களான கொமடோ டிகேபி தசநாயக உள்ளிட்ட 8 சந்தேக நபர்களையும் ஜூலை மாதம் 3 நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு நீதவான் இன்று உத்தரவு பிறப்பித்தார். ஹமாந்தோட்டை எண்ணெய் சுத்திகரிப்பு திட்டத்தில் முதலீடு செய்ததாக கூறப்படும் சிங்கப்பூரின் சில்வபாக் இன்டர்நேஷனல் நிறுவனம் முழுமையாக செயற்பாடுகளை ஆரம்பித்த நிறுவனம் அல்லவென தி ஹிந்து பத்திரிகை இன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்தியாவின் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இம்முறை மக்களவைத் தேர்தல் வேட்பாளரான ஜகத் ரக்ஷகன் தனது சொத்துக்கள் தொடர்பில் முன்வைத்த சத்திய கடதாசி மூலம் இந்த விடயங்கள் தெரிய வந்துள்ளதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. ஜகத் ரக்ஷகனின் குடும்ப உறுப்பினர்கள் சிலர் சிங்கப்பூர் சில்வபாக் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் பங்குகளை கொண்டுள்ளதாக இதற்கு முன்னர் தெரிய வந்தது. சில்வபாக் நிறுவனத்தின் 450,000 பங்குகளை கொள்வனவு செய்வதற்கு அவரது மனைவி அனுஷியா ரக்ஷகன் விருப்பம் தெரிவித்த போதிலும் இதுவரை அந்த பங்குகள் கொள்வனவு செய்யப்படவில்லை என ஜகத் ரக்ஷகனின் சத்திய கடதாசியை மேற்கோள் காட்டி த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. சில்வபாக் நிறுவனத்தின் பணிப்பாளர் சபையின் உறுப்பினராக ஆரம்பத்தில் செயற்பட்டாலும் தற்போது பணிப்பாளர் சபையில் இருந்து விலகியுள்ளதாக ரக்ஷகன் சத்திய கடதாசியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதேவேளை ஹம்பாந்தோட்டை எரிபொருள் சுத்திகரிப்பு செயற்றிட்டத்தின் ஊடாக நிதி துய்தாக்கல் இடம்பெறுவதற்கான அபாயம் நிலவுவதாக டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சர்ச்சை ஏற்படுத்தியுள்ள உத்தேச ஹம்பாந்தோட்டை மிர்ஜெவில எரிபொருள் சுத்திகரிப்பு திட்டத்தினூடாக இலங்கை நிதி துய்தாக்கலுக்கு நிதி வழங்கும் சாம்பல் பட்டியலிலிருந்து வெளியேற முயற்சிப்பதாக டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை முருகல் மோசடி தொடர்பில் விரிவான விசாரணை இடம்பெறுகின்ற போது மீண்டும் தேசிய அரசாங்கம் தொடர்பில் கருத்து பரிமாற்றங்கள் இடம்பெறுவதாக எதிர்க்கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. தேசிய அரசாங்க இணக்கரு தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மீண்டும் இணக்கப்பாட்டிற்கு வரவில்லை. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு இணக்கப்பாட்டிற்கு வரவில்லை. பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்தின் தலைவர் நேற்று கைது செய்யப்பட்டார். தற்போது போலீசாருக்கு பொறுப்பாகிருப்பது யார்? ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா. இந்த பாரிய கொள்ளையுடன் தொடர்புடைய பிரதமருக்கு நெருக்கமாக இருப்பவர்கள் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நாளை அல்லது நாளை மறுதினமாகும் போது அரசாங்கத்தில் இருக்கும் பிரபல அமைச்சர் கைது செய்யப்படுவார். அது மாத்திரமல்ல, பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலம் பெறப்படும். இதனால் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி பதவிக்கான வேட்பாளராகுவதை தடுப்பதற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை ரகசிய போலீசுக்கு அழைத்துச் சென்று கைது செய்யப்படுவதை தடுப்பதற்காக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஊடாக தேசிய அரசாங்கத்தை ஸ்தாபிப்பதற்கு அமைச்சு பதவிகளுக்காக எச்சில் வடிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்த சிலர் முயற்சிக்கின்றனர். முறைகள் மோசடிக்காக நேற்று முன்தினம் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இன்னும் ஒரு மாதத்தின் பின்னர் பிணை வழங்கப்படும். அதுதான் இடம்பெறுகின்றது. ஆனாலும் உரிய எதிரொலி வரவில்லை. ஆணைக்குழுவின் அறிக்கை, கோப் குழுவின் அறிக்கை, கணக்காய்வாளர் அறிக்கைகளை பார்த்தால் தேவையான அளவு விடயங்கள் உள்ளன. சந்தேக நபர்களை கைது செய்கின்றனர். உரிய சந்தேக நபர் யார், உதவி ஒத்தாசை புரிந்தவர் யார் என்பது தொடர்பில் தேடவும். உதவி ஒத்தாசை புரிந்தவர் யார் என்பது தொடர்பில் முழு நாட்டிற்கும் தெரியும். ஆனால் அந்த இடத்திற்கு வரவில்லை. அதற்கு பதிலாக ஜனாதிபதி தேர்தல் வருவதாக காட்டுகின்றனர். பாராளுமன்றத்தில் இன்று தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. கிண்ணியா மற்றும் மூதூர் வைத்தியசாலைகள் உடனடியாக மத்திய அரசாங்கத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும். அரசியல் காரணங்களாலும் மாகாண சபையினால் இந்த வைத்தியசாலை புறந்தள்ளப்படுகின்றது. சீதரத்தில் உள்ள மீரா ஓடை கிராமிய வைத்தியசாலைக்கு வழங்கப்பட்ட அம்பியுலன்ஸை ஏன் கிண்ணியா மூதூர் வைத்தியசாலைக்கு வழங்கப்படவில்லை? மத்திய அரசாங்கத்திலே சுகாதாரம் வச்சு இன்று ஒரு கட்சியினுடைய செயற்பாடாக இயங்குகின்ற சந்தர்ப்பத்தினால் கிண்ணியா வைத்தியசாலை இன்று புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. 120 வருடம் பழமை வாய்ந்த ஆதார வைத்தியசாலையாக திருக்கோவில் ஆதார வைத்தியசாலை காணப்படுகின்றது. சகல வளங்களையும் குறைந்த நிலையில் காணப்படுகின்ற ஒரு வைத்தியசாலையாக இருக்கின்றது. அம்பாறை மாவட்டத்தில் உள்ள ஏனைய ஆதார வைத்தியசாலைக்கு நிதிகள், வெளிநாட்டு நிதி, ஏனைய நிதி மூலகங்களிலிருந்து அதற்கான நிதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இராஜாங்க அமைச்சரை நான் குற்றம் சொல்லுகின்றேன் என்று அர்த்தமல்ல. அவர் தனது கட்சிக்காக தனது தேவையை முன்னிட்டு தனது நபர்கள் இருக்கின்ற பிரதேசங்களை மையப்படுத்தித்தான் அவர் அபிவிருத்தி திட்டங்களை செய்கின்றார். ஆம்புலன்ஸ் கொடுக்கின்ற பொழுதும் தமிழ் வைத்தியசாலைகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது. கிழக்கு மாகாணத்திலே 3 வைத்தியசாலைக்காக பணம் ஒதுக்கியதாக அது உண்மையாக ஒரு பொய் குற்றச்சாட்டு. 2012 ஆண்டிலே சீனா அரசாங்கத்தின் உதவியுடன் எக்ஸஸ் என்ற கம்பெனி இந்த திட்டத்தை கொண்டு வந்திருந்தது. அன்று 6% வட்டிக்காக அதை கொண்டு வந்த போது அதில் அவைகள் சேர்க்கப்படவில்லை. 2015 ஆண்டுக்கு பிறகு நாங்கள் அதை பேசிய பின் அதிலே 2% வட்டிக்காக நாங்கள் ஏற்பாடு செய்து இந்த வைத்தியசாலைகள் தீர்மானிக்கப்பட்டது. இந்த வைத்தியசாலையில் தீர்மானிக்கப்பட்ட விடயங்கள் இறைக்குரிய அல்ல என்று நான் கூற விரும்புகின்றேன். திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் அந்த நிதி ஒதுக்கீடுகள் வருவது கொஞ்சம் குறைவாகவே காணப்படுகின்றது. நிதி ஒதுக்கீடுகள் தந்திருக்கின்றார்கள். உண்மையிலே கிண்ணியா தலை வைத்தியசாலைக்கான தாதியர் வைத்தியர் விடுதி அமைப்பதற்கு கிட்டத்தட்ட 120 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. மூதூர் தலை வைத்தியசாலையிலும் வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் மட்டக்களப்பு மாவட்ட அந்த போதனா வைத்தியசாலையிலே விசேடமாக மெடிக்கல் ஆஃபீஸர் அதனுடைய காடரின் படி 296 பேர்கள் தேவைப்படுகிறார்கள். ஆனால் இருப்பது 179 பேர் மாத்திரம்தான். இன்னும் 117 பேர் தேவைப்படுகிறார்கள். கௌரவ அமைச்சர் அவர்களே, அதுபோன்று வாழைச்சேனையில் இருக்கிற ஆதார வைத்தியசாலை கிட்டத்தட்ட 180,000 பேருக்கு வைத்தியம் பார்க்கின்ற ஒரு வைத்தியசாலை, அங்கும் வைத்தியர்களுடைய பற்றாக்குறை மிகவும் கவலையாக இருக்கிறது.
43 பேர் இருக்க வேண்டிய இடத்திலே 23 டாக்டர்கள் இருக்கிறார்கள். எனவே திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள இந்த 11 பிரதேச செயலாளர் பிரிவிலே உள்ள வைத்தியசாலைகளும் ஒரு கவனத்தில் எடுக்கப்பட்டு அங்கு அவைகள் தரம் உயர்த்தப்பட்டு அந்த பிரயத்தில் உள்ள வசதி குறைந்த மக்களுக்கு அந்த வைத்தியசாலைகள் பூரணமாக சேவை செய்வதற்கு நீங்கள் வழி சமைக்க வேண்டும் என்று நான் மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். பல தேவையான கிராம வைத்தியசாலைகளுக்கு ஆம்புலன்ஸ் வண்டி அனுப்பப்படவில்லை. கிட்டத்தட்ட 140,000 மக்கள் வாழ்கின்ற மன்னார் மாவட்டத்தில் தனியார் வைத்தியசாலைகள் இல்லை. அங்கு எவராக இருந்தாலும் மாவட்ட வைத்தியசாலையில் தான் அவர்கள் தங்களுடைய சிகிச்சையை பெற வேண்டும். அப்படி இருக்கின்ற போது கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முற்பட்ட ஒரு கட்டடம் தான் அங்கே இருக்கின்ற ஓபிடி பில்டிங். முல்லைத்தீவு மாவட்டத்தில் மெடிக்கல் வார்ட் காம்ப்ளெக்ஸ் ஒன்று மிக முக்கியமாக தேவையாக இருக்கிறது. மாஞ்சோலை ஹாஸ்பிட்டலில் அங்கு விஓஜி இல்லை. முல்லைத்தீவு மாவட்டத்திற்கே விஓஜி இல்லை. அவர் கிளிநொச்சியில் இருந்து தான் அங்கு வந்து செல்கின்றார். வவுனியா பொது வைத்தியசாலைக்கு வரும் நோயாளர்களுக்கு வைத்தியசாலையில் தட்டுப்பாடு நிலவும் மருந்து வகைகளை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்வதற்கு அரச ஒசுசல மருந்தக நிறுவனங்கள் இன்மை பெரும் குறையாகவே உள்ளது. சிறுநீரக நோயாளருக்கு அரசினால் வழங்கப்படும் மானிய தொகையை 6,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாவாக உயர்த்துமாறு வேண்டுகொள்வதோடு நோயை பல்வேறு விதமான நோய்கள் அதிகபட்சமாக நாட்டிலே பரவிக்கொண்டிருக்கிறது. புற்றுநோய் என்றும் சிறுநீரக நோய் என்றும் நீரழிவு நோய் மற்றும் இருதய நோய் என்று தொற்றாத நோய்களுக்கு மக்கள் அதிகமான பேர் இன்று அதற்கு ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் இந்த நோய்களை முன்கூட்டியே கட்டுப்படுத்துகின்ற நடவடிக்கைகளுக்கு நாங்கள் முதலிடம் அளிக்க வேண்டும். அதாவது அம்பாறை மாவட்ட சுகாதார பிராந்தியத்திற்கு 264 மில்லியனும், மட்டக்களப்பு சுகாதார பிராந்தியத்துக்கு 233 மில்லியனும், கல்முனை சுகாதார பிராந்தியத்திற்கு 4,604 மில்லியனும், திருகோணமலை சுகாதார பிராந்தியத்திற்கு 260 மில்லியனும் கிடைத்திருக்கிறது. இதில் கல்முனையில் நிந்தவூர் வைத்தியசாலைக்கு மாத்திரம் 4,163 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மிகுதியில் திருக்கோயில் தமிழ் பகுதிக்கு ஒரு 10 மில்லியன் ஒதுக்கப்பட்டு ஏனையவை பிரதி அமைச்சர் அந்த ராஜாங்க அமைச்சர் மூலம் அவரது பகுதி மக்களுக்கு அது செலுத்தப்பட்டிருக்கிறது. யோகேஸ்வர் எம்பி, நீங்கள் 4,000 மில்லியன் பற்றி பேசுகிறீர்கள். இது ஒரு பழைய ரெக்கார்ட். இது 4,000 மில்லியன் நீங்கள் ஒரு கொடுக்கல, ஒரு காலமும் அப்படி ஒரு கொடுக்கல நீங்கள். இந்திய ராணுவமும் ஆஸ்திரேலியாவின் முப்படையின் அணியொன்றும் இலங்கையில் யுத்த பயிற்சிகளில் ஈடுபட்டுள்ளன. இந்திய ராணுவம் மற்றும் இலங்கை ராணுவத்திற்கு இடையிலான யுத்த பயிற்சி நேற்று தேத்தலாவா முதலாவது கெமுனப்படை முகாமில் ஆரம்பமானது. இந்த பயிற்சியில் இந்திய ராணுவத்தின் 120 படை வீரர்கள் கலந்து கொண்டனர். இந்த பயிற்சியில் இந்திய ராணுவத்தின் 120 படை வீரர்கள் கலந்து கொண்டனர். இதேவேளை இலங்கை ஆஸ்திரேலிய பாதுகாப்பு படைகளின் பயிற்சிகள் தற்போது திருகோணமலை துறைமுக வளாகத்திலும் புத்தளத்தை அண்மித்த பகுதியிலும் இடம்பெறுகின்றன. இதற்காக ஆஸ்திரேலியாவின் 4 கப்பல்கள் கடந்த 23 திகதி கொழும்பு மற்றும் திருகோணமலை துறைமுகத்தை வந்தடைந்தன. இலங்கையில் மாற்றத்தை உருவாக்கிய பெண்களை கொண்டாடுதல் என்னும் துணிப்பொருளில் பாராளுமன்ற கட்டட தொகுதியில் இன்று நிகழ்வு ஒன்று நடைபெற்றது. சபாநாயகர் கரு ஜெயசூரிய தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பாராளுமன்றம், மாகாண சபை, உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் மகளிர் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது அரசியல், கல்வி, விளையாட்டு, விஞ்ஞானம், வடிவமைப்பு, சட்டம், கலைத்துறை, சுயதொழில் போன்ற துறைகளில் முன்னோடிகளாக இருந்தவர்களின் நிழல் படங்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டன. மற்றும் சமூக ஆர்வலர், சுற்றுச்சூழல் உள்ளிட்டவைகளில் மாற்றத்தை ஏற்படுத்திய பெண்களின் உருவப்படங்கள் பாராளுமன்ற கட்டிடத் தொகுதியில் திறந்து வைக்கப்பட்டன. லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர்களில் ஒருவரான நீல் பண்டார ஹபுகின்னவை கொழும்பு விசேட மூவரடங்கிய மேல்நீதிமன்றம் இன்று விடுதலை செய்தது. லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் 500 மில்லியன் ரூபாய் தொடர்பில் நம்பிக்கையை சீர்குலைக்கும் வகையில் செயற்பட்டமை உள்ளிட்ட 24 குற்றச்சாட்டுகளின் கீழ் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது.
முன்னாள் ஜனாதிபதியின் அலுவலக தலைமை அதிகாரி காமினி செனரத் உள்ளிட்ட நான்கு பிரதிவாதிகள் தரப்பு சாட்சியங்களை விசாரிக்காமல் அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுதலை செய்யுமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கை தொடர்பில் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. அதன்படி நீல் பண்டார ஹபுஹின்னவை மாத்திரம் விடுதலை செய்வதற்கு நீதிமன்றம் தீர்மானித்ததுடன் ஏனைய மூன்று பிரதிவாதிகளினதும் கோரிக்கையை நிராகரித்த நீதிமன்றம் வழக்கின் பிரதிவாதிகளின் சாட்சி விசாரணையை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு தீர்மானித்தது. வழக்கு விசாரணை மே மாதம் 6 பல்வேறு காரணங்களினால் நாளாந்தம் சுமார் 40 கோடி லிட்டர் நீர் வீண் விரயமாவதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. இதனால் நாட்டின் பல பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு முறையாக குடிநீரை பெற முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. திம்புள்ளபத்தன கீழ்பிரிவு தோட்ட மக்களும் இதற்கு விதிவிலக்கல்ல. பத்தனை கீழ்பிரிவு தோட்டத்தில் சுமார் 60 குடும்பங்களை சேர்த்த நூற்றுக்கணக்கானவர்கள் குடிநீரை பெறுவதில் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளனர். குறித்த பகுதிக்கு இன்று எமது செய்தியாளர் சென்ற போது மக்கள் நீண்ட வரிசையில் நீருக்காக காத்திருப்பதை காண முடிந்தது. நாங்கள் தண்ணி இல்லாமல் ரொம்ப அவதிப்படுறோம். பிள்ளைகளை ஸ்கூல் இது அனுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 4-5 மணி எழுதி தண்ணி தூக்குற வேலைதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. நான் எங்களுக்கு தண்ணி சரியான பிரச்சனை. இங்கே ஒரு 60 குடும்பங்கிட்ட இருக்கோம். இந்த 60 குடும்பத்துக்கும் வருஷம் எங்களுக்கு சரியான தண்ணி பிரச்சனைங்க. இப்போ தண்ணி இல்லாமல் நாங்கள் ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில் வாழ்கிறோங்க சார். 1 கிலோமீட்டர் சரி தூரம் தண்ணி தூக்க நாங்கள் போகணுங்க. அங்கனையும் போயிட்டு போலியமில் நின்று தான் தண்ணி பிடிக்கணும். நாட்டின் சில பகுதிகளில் முறையான முகாமைத்துவமின்றி நீர் வீண்மரையமாகும் போது மேலும் சிலர் இத்தகைய துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்படுகின்றமை கவலைக்குரியதாகும். தமது குடிநீர் பிரச்சினைக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் துரித தீர்வினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதே பத்தனை கீழ்பிரிவு மக்களின் எதிர்பார்ப்பாகும். யாழ் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் இன்று பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். யாழ் பல்கலைக்கழகம் மற்றும் அதன் வளாகங்களில் தற்போது பயன்படுத்தப்பட்டு வரும் கைரேகை வரவு இயந்திர நடைமுறையை பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவின் சுற்று நிருப்பத்திற்கு அமைய பயன்படுத்த வேண்டும் என கோரி கல்வி சாரா ஊழியர்கள் இன்று பணிப்பகிஷ்கரிப்பு மற்றும் கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ் பல்கலைக்கழகத்தில் கல்வி சாரா ஊழியர்கள் ஆரம்பித்த கவனயீர்ப்பு பேரணி ராமநாதன் வீதி வழியாக சென்று விஞ்ஞான பீடத்தை அடைந்து அங்கிருந்து மீண்டும் பல்கலைக்கழகத்தை சென்றடைந்தது. கல்வி சாரா ஊழியர்கள் கையொப்பமிட வேண்டும் என்று மாத்திரமே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நாங்கள் நேரப்பதிவு யந்திரத்துக்கு எதிரானவர்கள் அல்ல. ஊழியர்களின் வரவு செல்கை நேரங்களில் மேம்பாடுகளை ஏற்படுத்த வேண்டும் என்றால், அவற்றை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்றால், அதற்கான மெக்கானிசத்தை அதற்கான பொறிமுறையை நாங்கள் பதிவாளருடனும் பீடாதிபதிகளுடனும் துணைவேந்தரிடமும் கலந்து பேசி செய்வதற்கு எப்போதுமே தயாராக இருக்கின்றோம். 2 தடவைகள் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று கூட பதிவாளருக்கு கடிதம் அனுப்பி இருக்கின்றோம். ஆனால் பதில் கிணற்றில் போட்ட கல்லாகவே காணப்படுகின்றது. நீங்கள் சுற்றி பார்த்தீர்கள் என்றால் தெரியும் எவ்வளவு தூரம் என்ன மாதிரியான நவீனமயப்படுத்தல்கள் நடந்துகொண்டிருந்தது. ஊழியர்களுக்கு போதுமான தரிப்பிட வசதி இல்லை, போதுமான குடிநீர் வசதி இல்லை, போதுமான அலுவலக இடங்கள் இல்லை. அது தவிர எங்களுக்கு காப்புறுதி திட்டங்கள் இருக்கின்றது. அந்த காப்புறுதி திட்டத்தை ஏனைய பல்கலைக்கழகங்கள் வந்து 100% பங்களிப்பை செய்து அமல்படுத்தியிருக்கின்றன. ஆனால் எங்களது இங்கு 1% கூட தந்து அமல்படுத்த தயாராக இல்லை. அதே போல் இதேவேளை யாழ் பல்கலைக்கழக கிளிநொச்சி வளாகத்திலும் கல்வி சாரா ஊழியர்கள் பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். யாழ் பல்கலைக்கழகத்தின் வவுனியா வளாக கல்வி சாரா ஊழியர்களும் இன்று பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். வவுனியா பல்கலைக்கழக வளாகம் ஒன்றில் கவனயீர்ப்பு போராட்டமும் நடத்தப்பட்டது. கல்விக்கும் மொழிக்கும் சமயத்திற்கும் இசைக்கும் அரும்பெரும் தொண்டாற்றிய முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தரின் 127வது ஜனன தினம் என்றாகும். இதனை முன்னிட்டு காரைதீவில் நிகழ்வொன்று நடைபெற்றது. முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தரின் 127வது ஜனன தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வு காரைதீவு விபுலானந்தர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. இதன்போது சுவாமியின் உருவச்சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. ஜெய் ஸ்ரீ ஸ்ரீவத்ஸ்வாமி சிவானந்த ஜீவாஜி.
இதேவேளை அண்மையில் அமிர்தத்துவம் அடைந்த சுவாமி விபுலானந்தரின் மருமகள் செல்லத்துறை கோமேதக வள்ளிக்கும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. கிழக்கிழங்கையின் காரைத்தீவில் 1892 மார்ச் 27 பிறந்த தனது மகனுக்கு சாமி தம்பி கண்ணம்மா தம்பதியினர் மயில்வாகனன் என பெயர் சூட்டினர். யாழ் நூல் தந்து மயில்வாகனம் தமிழுக்கு ஆற்றிய சேவையின் பலனாக பிற்காலத்தில் விபுலானந்த அடிகளார் என சிறப்பிக்கப்பட்டார். தமிழ் கூறும் நல்லுலகிற்கு அரிய பல துண்டுகளை ஆற்றிய விபுலானந்த அடிகளார் தமிழ் இலக்கிய வரலாற்றில் முக்கிய தடம் பதித்தார். சிறந்த ஆசிரியராக திகழ்ந்த அடிகளார் மதுரை தமிழ்ச்சங்கத்தின் பண்டிதர் தேர்வில் சித்தி அடைந்து பண்டிதர் மயில்வாகனமானார். விபுலானந்த அடிகளார் 1947 ஜூலை 19 அமிர்தத்துவம் அடைந்தார். ராணுவத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் சில பகுதிகளில் இன்று மக்களுக்கான உதவிகள் வழங்கி வைக்கப்பட்டன. யாழ் மாவட்ட இராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் தர்ஷன ஹெட்டியாராஜ் தலைமையில் இந்த நிகழ்வுகள் நடைபெற்றன. வல்வெட்டித்துறை கம்பர்மலை பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட மலசல கூடங்கள் இன்று மக்களின் பாவனைக்கு கையளிக்கப்பட்டன. கொடிகாமம் நாவலடி பகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளுக்கு வீடுகள் கையளிக்கப்பட்டன. இராணுவத்தினரால் குறித்த நிர்மாண பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. யாழ் சொல்லிப்புறத்தில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு கடந்த 3 முன்னர் உயிரிழந்த மாயராசா கஜன் என்பவரின் குடும்பத்திற்கு இன்று புதிய வீடு ஒன்று கையளிக்கப்பட்டது. 10 லட்சம் ரூபாய் செலவில் இராணுவத்தினரால் இந்த வீடு அமைக்கப்பட்டுள்ளது. யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு நலிவடைந்த குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு புலிமை பரிசில் வழங்கும் நிகழ்வு பலாலி இராணுவ படை தளத்தில் யாழ் மாவட்ட கட்டளை தளபதி தர்ஷன ஹெட்டியாராட்சி தலைமையில் நடைபெற்றது. 30 மாணவர்களுக்கு இதன்போது புலிமை பரிசில் வழங்கி வைக்கப்பட்டன. வில்பத்தில் காடழிக்கப்படுவதாக தெரிவித்து இன்று கிழக்கு பல்கலைக்கழக வந்தார்மூலை வளாகத்தில் மாணவர்கள் சிலர் கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிழக்கு பல்கலைக்கழக வந்தார்மூலை வளாகத்திற்கு முன்பாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பல்கலைக்கழகத்தின் அனைத்து இடங்களையும் சேர்ந்த மாணவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். மாந்தே கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் இன்று ஒட்டுசூட்டான் பகுதியில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். உண்மையிலேயே தமிழ் பேசும் மக்கள் கேப்பாப்பிலே காணி தொடர்பாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். அதே போல சிலாபத்துறையிலே மன்னார் சிலாபத்துறையிலே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த பில்பத்து அந்த சிலாபத்துறை இந்த என்னுடைய கேப்பாப்பில பிரச்சனைகளுக்கு நாங்கள் ஒரு தீர்மானமும் எடுக்க இருக்கின்றோம். இந்த தொடர்பாக ஜனாதிபதிக்கும் கௌரவ பிரதமர் புரசார்ந்த அமைச்சர்களுக்கு நாங்கள் எங்களுடைய சபை மூலம் இந்த கௌரவ உறுப்பினர்கள் கூடியிருக்கின்ற காரணம் அதை தெளிவுபடுத்தி அதற்குரிய கடிதங்களை அனுப்ப இருக்கின்றோம். இலங்கையின் சர்வதேச ஒருநாள் மற்றும் சர்வதேச 20-20 அணிகளின் தலைவரான லசித் மாலிங்கவுக்கு IPL போட்டிகளில் பங்கேற்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளமை தொடர்பாக ரசிகர்கள் மற்றும் கிரிக்கெட் வல்லுநர்களின் கவனம் திரும்பியுள்ளது. April 2017 கண்டி கிரிக்கெட் பல்கலைக்கழகம் மற்றும் முதல் தர விகாரைக்கு 250 லட்சம் ரூபாய் வீதம் 500 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. கணக்காய்வாளர் நாயகமே, இது உங்களின் கவனத்திற்கு.